1/5/2020 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, பல தேகதாரிகள் மீதி இருக்கும் அன்பை நீக்கி தேகமற்ற ஒரு தந்தையை நினைவு செய்தால் உங்களது அனைத்து அங்கங்களும் அதாவது கர்மேந்திரங்களும் குளிர்ச்சியாக ஆகிவிடும். கேள்வி: யார் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவர்களது அடையாளங்கள் என்ன? பதில்: தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எளிதாகவே வைராக்கியம் ஏற்பட்டுவிடும். அவர்களது புத்தி எல்லையற்று இருக்கும். சிவலாயம் செல்வதற்காக அவர்கள் தூய்மையான மலராவதற்கான முயற்சி செய்வார்கள். எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது. எவ்வித அசுர காரியங்களையும் செய்யவில்லைதானே என்ற தனது கணக்கை வைப்பார்கள். தந்தையிடம் உண்மையை கூறுவார்கள். எதையும் மறைக்க மாட்டார்கள். பாடல்: என்னை அவரிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. அந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன. உலகில் பலரை நினைவு செய்கின்றனர். பல தேகதாரிகளின் மீது அன்பு வைக்கின்றனர். தேகமற்ற ஒருவர் ஆவார். அவர்தான் பரமாத்மா, பரமபிதா என்று அழைக்கப்படுகின்றார். பரமபிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் இப்பொழுது அந்த ஒருவரிடத்தில் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும். எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது. பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவைகள் அனைத்தும் கலியுகத்தின் வழக்கங்களாகும். அங்கிருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்களும் முற்றிலும் தனிப்பட்டவையாகும். எங்கே சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய வழக்கங்களும் கலியுகத்தில் இருக்கக்கூடிய வழக்கங்களும் தனிப்பட்டதாக இருக்கிறது. இங்கே எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி இங்கே யார் மேலேயும் நினைவு வரக்கூடாது. அந்த அளவு நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு இந்த பழைய உலகிலிருந்து விட்டு சென்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த பழைய உலகில் உள்ளவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள், அவங்களை நினைக்காதீங்க அப்படிங்கிறார் பாபா. யாருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்பது புத்திகள் முழுநாளும் ஓட வேண்டும். யாரும் அறிந்திராத உலகின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூற வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம சொல்லலாம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியணுமா, வாங்க நாங்கள் கூறுவோம் அப்படிங்கிறத சொல்லணும். கடந்த காலம் என்றால் எப்பொழுது ஆரம்பமானது, நிகழ்காலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து ஆரம்பமானது ஆக சத்தியுகத்திலிருந்து இப்பொழுது வரை மற்றும் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்பதை உலகத்தினர் முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அதனால் சித்திரம் போன்றவர்களை உருவாக்குகிறீர்கள். இது மிகப்பெரிய எல்லையற்ற நாடகமாகும், பொய்யான எல்லையற்ற நாடகமாகும். இது வந்து இங்கே இருக்கிற நாடகம் வந்து பொய்யான எல்லையற்ற நாடகமாகும். இது எல்லைக்கு உட்பட்ட நாடகம். எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகம் உருவாக்குகின்றனர். கதை எழுதுபவர் ஒருவர், நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக இருப்பார். இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது எதுவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது, விநாசம் ஆகிவிடும். ஆக நீங்கள் சத்தியுகத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டியிருக்கும். எவ்வாறு அஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கிறதோ அதிலிருந்து காட்சிகளை எடுத்துக்கொண்டு புது உலகை உருவாக்கிய பிறகு தனியாக காட்டுங்கள். இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும். இதற்கான சித்திரமும் இருக்கிறது அல்லவா? மேலும் இந்த புது உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவ்வாறு சிந்தனை செய்து நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல் புத்தியுடையவர்கள் போல் இருக்கின்றனர். நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள், இருப்பினும் புத்தியில் அமர்வதே கிடையாது. எவ்வாறு நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல அழகான காட்சிகளை உருவாக்குகிறார்களோ அவ்வாறு யாருடைய உதவியும் அடைந்தாவது சொர்க்கத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக உருவாக்க வேண்டும். அவர்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பார், யுக்திகளை கூறுவார். அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும். உண்மையில் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது. குழந்தைகளாகி நீங்களும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள், தாரணையும் செய்கிறீர்கள். தேக அபிமானம் புத்தியுடையவர்கள் சீச்சியானவர்கள் என்று கூப்பிடுகின்றனர்.
ஆத்ம அபிமானியாக இருப்பவர்கள் நறுமணமுடைய மலர்கள் என்று கூறப்படுகின்றனர். இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகிறீர்கள். தேக அபிமானம் இருப்பதால் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் இருக்கிறது. உங்களையுடையது எல்லையற்ற புத்தி, எல்லையற்ற வைராக்கியமாகும். நமக்கு இந்த விகார உலகின் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது. இப்பொழுது நம் சிவலாயம் செல்வதற்காக மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு ஆகி கொண்டிருக்கும் பொழுது தவறாக நடந்து கொண்டால் இவரிடத்தில் இப்பொழுது பூதம் பிரவேசமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வீட்டில் கணவன் அன்னப்பறவையாக ஆகி கொண்டிருக்கிறார். மனைவி புரிந்து கொள்ளவில்லை எனில் கடினமாகி விடுகிறது. பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. யார் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் ஆவார்கள். பலரது கெட்ட நடத்தைகளுக்கான புகார்கள் வருகின்றன. இந்த அசுர குணங்கள் உள்ளன. அதனால்தான் தந்தை தினமும் புரிய வைக்கிறார். தனது கணக்கை இரவில் பாருங்கள். இன்று நான் எந்த அசுர காரியம் செய்யவில்லை தானே. முழு ஆயுளிலும் என்ன தவறு, இந்த முழு நாளும் என்ன தவறு செய்திருக்கிறீர்களோ அதை கூறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இல்லை, நம்ம வந்து பிறந்ததிலிருந்து என்னென்ன தவறுகள் செய்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கூறுங்கள் அப்படிங்கிறாரு பாபா. யாராவது பெரிய தவறு செய்திருந்தால் பிறகு டாக்டரிடம் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது. ஏனெனில் மரியாதை போய்விடும் அல்லவா. சொல்லாமல் இருப்பதன் மூலம் மேலும் நஷ்டமாகிவிடும். மாயை அந்த மாதிரி தாக்கி விடுகிறது, அதாவது முற்றிலும் அழித்து விடுகிறது. மாயை மிகவும் திறமை வாய்ந்தது. 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைய முடியவில்லை எனில் தந்தை என்ன செய்வார்? தந்தை கூறுகின்றார், நான் கருணை கடலாகவும் இருக்கிறேன், காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கிறேன். பதித பாவனனே வாருங்கள், வந்து பாவனமாக்குங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள். இரண்டுமே எனது பெயர்கள் அல்லவா. எவ்வாறு கருணை உள்ள முடையவனாக இருக்கிறேன், பிறகு காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன். அந்த பாகத்தை இப்பொழுது நடித்து கொண்டிருக்கிறேன். முல்லை மலராக ஆக்குகின்றார் எனில் உங்களது புத்தியில் அந்த குஷி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் பார்வதில் என்று அமர்நாத் தந்தை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் என் குருவனை நினைவு செய்தால் அமரபுரிக்கு சென்று விடுவீர்கள். மேலும் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். அந்த யாத்திரை செய்வதனால் உங்களது பாவங்கள் அழிந்து விடாது. பாத யாத்திரை பண்ணுறாங்க இல்லையா, கோயிலாம், அந்த யாத்திரையினால நமக்கு பாவம் அழியாது. அப்பாவை நினைவு செய்தால் மட்டுமே நமக்கு பாவம் அழியும். இவை பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகளாகும். செலவிற்கு என்ன செய்கிறீர்கள் என்று குழந்தைகளிடத்தில் கேட்கின்றனர். ஆனால் நாம் இவ்வாறு பதிலுரைத்தோம் என்று யாரும் எந்த செய்தியும் கூறுவது கிடையாது. இவ்வளவு பேர் பிரம்மாவின் குழந்தைகளாக பிராமணர்களாக இருக்கின்றனர் எனில் நமக்காக நாமே செலவு செய்து கொள்வோம் அல்லவா. நம்மகிட்ட செலவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் எங்களுக்காக செலவு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு பாபா. நமக்காகவே ராஜ்யத்தை சீமத்படி சோபனை செய்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யமும் நாம் செய்வோம், ராஜயோகம் நாம் கற்கின்றோம் எனில் நாம் தான் செலவு செய்வோம். சிவபாபா அழிவற்ற ஞான ரத்தனங்களை தானமாக கொடுக்கின்றார். இதன் மூலம் நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றோம். எந்த குழந்தைகள் படிக்கின்றார்களோ அவர்கள்தான் செலவு செய்வார்கள் அல்லவா. நாம் நமக்காக செலவு செய்கின்றோம். நாம் யாரிடத்திலும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ கிடையாது என்று புரிய வைக்க வேண்டும். நம்ம யார்ட்டும் போய் பணம் கொடுங்கன்னு கேட்க போகிறதும் கேட்குறதும் கிடையாது, நன்கொடை கொடுங்கன்னு கேட்குறதும் கிடையாது. அப்படி என்று மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் அப்படிங்கிறாரு பாபா. அதனால்தான் யாரெல்லாம் முழு நாளும் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் இரவில் கணக்கை வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இதற்கும் ஆர்வம் இருக்க வேண்டும். மற்றபடி பலர் வருகின்றனர். அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக ஆகின்றனர். உயர்ந்த பதவி பிராப்தியாக அடைபவர்கள் மிக குறைந்தவர்கள் ஆவார். ராஜாக்கள் மிக சிலர் இருப்பர், செல்வந்தர்களாகவும் மிக சிலர் தான் ஆகின்றனர். ராஜாக்களும் மிக குறைவாக தான் இருக்கிறாங்க, செல்வந்தர்களும் மிக குறைவாக தான் ஆகின்றார்கள். மற்றபடி ஏழைகளாக பலர் ஆகின்றனர். இங்கே அவ்வாறும் இருக்கிறது. இங்கே எப்படி கலியுகத்திலையும் செல்வந்தர்களோ ராஜாக்களும் கம்மியாக இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கிறாங்க. அங்கேயும் ஏழைகள் வருவாங்க அப்படிங்கிறார் பாபா. சரியாக சேவை செய்யலை, அப்பாவுடைய சீமத்படி நடக்கலைன்னா ஏழைகளாக பலர் ஆகின்றனர்கள்லவா, அங்கேயும் அந்த மாதிரி வருவாங்க. இங்கும் அவ்வாறு இருக்கிறது. தெய்வ உலகிலும் அவ்வாறு இருப்பர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதில் வரிசை கிரமமாக அனைவரும் தேவைப்படுகின்றனர். தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்து ஆதி சனாதன தெய்வீக ராஜ்யத்தை
ஸ்தாபனை செய்திருக்கிறார். தெய்வீக தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது, இப்பொழுதே கிடையாது. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சித்திரமும் அவ்வாறு இருக்க வேண்டும். பாபாவின் முரளி கேட்பீர்கள், செய்வீர்கள். நாளுக்கு நாள் திருத்தங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. நீங்களும் தனது மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள். எவ்வளவு மாற்றங்கள் ஆகி கொண்டே செல்கிறது என்று தந்தை வந்து அசுத்தத்திலிருந்து நீக்குகிறார். யார் எந்த அளவு பல அசுத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சேவை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவார். குழந்தைகளாகிய நீங்கள் பால் பாயாசம் போன்று இனிமையாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தை விட தந்தை உங்கள் இங்கு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். ஈஸ்வரனாகிய தந்தை கற்பிக்கின்றார் எனில் அவருக்கு தனது படிப்பில் புத்திசாலிதனத்தை காண்பிக்கும் பொழுது தந்தையும் பலியாகி விடுவார். இப்பொழுது நான் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழில் மட்டும் செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்க வேண்டும். அந்த உலகிய தொழில் போன்றவர்கள் செய்ய வேண்டும். செய்து கொண்டு தான் இருப்பீர்கள். முதலில் சுய முன்னேற்றம் என்பதை செய்யுங்கள். மிகவும் எளிதானது தான். மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடியும். இல்லறத்தில் இருந்தபடியே ராஜ்ய பதவி அடைய வேண்டும். ஆகையால் தினமும் தனது கணக்கு வழக்கை பாருங்கள். முழு நாளில் லாபம் மற்றும் நஷ்டத்தின் கணக்கை எடுங்கள். கணக்கு பார்க்கவில்லை எனில் சீர்திருந்துவது கஷ்டமாகிவிடும். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. யாருக்கு நான் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று தினமும் பார்க்க வேண்டும். இன்றைக்கு யாராவது துக்கம் கொடுத்தானா என்று பார்க்க வேண்டும். உயர்ந்த பதவியை தினமும் பார்க்க வேண்டும். உயர்ந்த பதவியாகும், அளவற்ற வருமானம் ஆகும். இல்லையெனில் கடைசியில் அழ வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பார்க்குறவங்க மட்டும்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். அளவற்ற வருமானம் கிடைக்கும். இல்லை இன்னையை கடைசியில் அழ வேண்டியிருக்கும். போட்டி இருக்கிறது அல்லவா? சிலர் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றனர். சிலர் ஏழைகளாகவே இருந்து விடுகின்றனர். அதே போல் இங்கும் சில பேர் சேவை செய்து வருமானம் சேகரித்துக் கொள்கிறார்கள். சிலர் ஏழையாகவே இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய ஈஸ்வரிய போட்டியாகும். இதில் எந்த ஓட்டப்பந்தயமும் கிடையாது. புத்தியினால் அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும். ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் உடனேயே கூறிவிட வேண்டும். பாபா, என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டுவிட்டது. கர்மேந்திரங்களின் மூலம் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது. சரியானது எது, தவறானது எது என்று சிந்திக்கும் புத்தி கிடைத்திருப்பதால் இப்பொழுது தவறான காரியம் செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். தவறான காரியம் செய்துவிட்டால் பாபாவை அவமானப்படுத்துகிறீர்கள். பிறகு மன்னிப்பு கேட்கிறீர்கள். ஏனெனில் இப்பொழுது தந்தை இங்கு அமர்ந்திருப்பதே உங்களை பற்றிய செய்திகளை கேட்பதற்காக தான். ஏதாவது தவறான காரியம் செய்துவிட்டால் உடனே கூறிவிடுங்கள் அல்லது எழுதிவிடுங்கள். பாபா, இந்த தவறான காரியம் செய்துவிட்டேன், பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும். பாபாட்ட நம்ம சொல்லிட்டோன்னா நமக்கு பாதி மன்னிப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறார் பாபா. நான் கருணை காண்பிப்பேன் என்பது கிடையாது. மன்னிப்பு என்பது கருணை யாருக்கும் கிடையாது. அனைவருக்கும் தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். கடைந்தவர்களும் யோக பலத்தின் மூலம் அழிந்து கொண்டே செல்லும். தந்தையினுடையவராகி பிறகு தந்தை நிந்தனை செய்யாதீர்கள். சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாது. மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான் நிலைத்திருக்க முடியும். மற்ற குருக்களிடத்தில் ராஜ்யத்திற்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடையாது. மற்ற நீங்கள் உலகத்தரமாக உள்ள குருமார்கிட்ட சன்னியாசிட்டு போனால் ராஜ்யத்திற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறார் பாபா. இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தான், இங்கே வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதவி கிடைக்கும். ராஜ்யத்திற்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே உங்களுக்கு லட்சியம் குறைக்கோள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியமும் குறைக்கோளும் கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் கூட அற்ப காலத்திற்காக தான் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் ஏதாவது ஒரு குருநார் உனக்கு ஏதாவது ஒரு வழி காமிச்சிக்கிறாங்கன்னா அது வந்து அற்ப காலத்திற்கான சுகமாக தான் இருக்கும். அங்கு நமக்கு எந்த ராஜ்யமும் கிடைக்காது. அங்கே லட்சியமும் கிடையாது. மற்ற சத் சங்கத்தில் லட்சியம் குறைக்கோள் எதுவுமே கிடையாது. 21 பிறவிகளுக்கான சுகம் எங்கு இருக்கிறது? சிறிதளவிற்கான சுகம் எங்கிருக்கிறது? நம்ம சோபாவா வழிபடி நடந்தால் நமக்கு 21 பிறவிக்கு சுகம் கிடைக்கும். மற்றவர் வழிபடி நடந்தால் சுகம் சிறிதளவு தான் கிடைக்கும். செல்வத்தின் மூலம் சுகம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். இங்கே நிறைய பேர் செல்வம் வச்சுருந்தா சுகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எவ்வளோ துக்கம் ஏற்படுகிறது. செல்வந்தர்கள் வந்து செல்வம் இருந்தாலும் துக்கத்தில் தான் இருக்கிறார்கள். யாராவது மருத்துவமனை கட்டுகின்றார் எனில் அடுத்த பிறவியில் நோய் குறைவாக இருக்கும். அவருக்கு நோய் வராது. அதிகம் படித்தவர்களாக இருப்பார் என்பது கிடையாது. மருத்துவமனை கட்டி மற்றவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவியில் நோயே வராது. ஆனால் பெரிய படித்தவர்களாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது.
செல்வம் அதிகமாக கிடைக்கும், அதற்காக அனைத்தையும் செய்கின்றனர். சிலர் தர்மசாலை உருவாக்குகிறார் எனில் அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும். சிலர் இப்போ இங்கே வந்து தர்மசாலையெல்லாம் உருவாக்குறாங்க, அடுத்த பிறகு அவங்களுக்கு மாளிகை கிடைக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது கிடையாது. ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கின்றார். இந்த கலியுகத்தில் ஒருத்தவங்க ஒரு மருத்துவமனை கட்டினா அடுத்த பிறவியில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப படித்தவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய தர்மசாலைகளை இந்த பிறவியில் உருவாக்கினா அடுத்த பிறவியில் பெரிய மாளிகைகள் பிறப்பாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் சத்தியயுகத்தில் சொர்க்கத்தில் வந்து 21 பிறவிக்கு நமக்கு மூணுமே கிடைக்கும். செல்வம், ஆரோக்கியம், சுகம், மூணுமே மகிழ்ச்சி மூணுமே கிடைக்கும் அப்படிங்கிறார் பாபா. பாபா எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். சில நன்றாக புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கின்றனர், சில புரிந்து கொள்வதே கிடையாது. ஆக தினமும் கணக்கு வழக்கை பாருங்கள். இன்று என்ன பாவம் செய்தேன், இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டேனா போன்றவற்றை பார்க்கவும். தந்தை கட்டளையிடுகிறார் எனில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிப்பதே கிடையாது. பாபாவிற்கு எவ்வளவு குஷி இருக்கிறது. நான் வயோதிகனாக இருக்கிறேன், இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இளவரசனாக ஆவேன். பிரம்மா பாபா கூட அவ்வளோ குஷி இருந்துதான், நான் வயோதிகனாக இந்த பிறவியில் இருக்கிறேன், நான் இப்போ வந்து இந்த சரீரம் விட்ட உடனே நான் இளவரசன் ஆகும் சொர்க்கத்தில் அப்படிங்கிற குஷி அவருக்கு இருந்தது. நீங்களும் படிக்கிறீர்கள் எனில் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஆனால் தந்தையின் நினைவு செய்வதே கிடையாது. தந்தை எவ்வளவு எளிய முறையில் புரிய வைக்கின்றார். ஆங்கிலம் போன்றவர்கள் படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. இது மிகவும் எளிதாகும். இந்த ஆன்மீக படிப்பின் மூலம் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியாக ஆகிவிடுகிறீர்கள். இங்கு நீங்கள் தந்தையை விட்டும் தங்கந்தையை மட்டுமே நினைவு செய்து கொண்டிருந்தால் போதும், கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியானதாக ஆகிவிடும். இந்த படிப்பை நம்ம படித்தாலே, இந்த நினைவு தந்தை நினைவு செய்தாலே நம்முடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாகிவிடும் அப்படிங்கிறார் பாபா. உங்களுக்கு சரீரம் இருக்கிறது அல்லவா, சோபாபாவிற்கு சரீரம் கிடையாது, கிருஷ்ணருக்கு தான் சரீரம் இருக்கிறது, அவரது கர்மேந்திரங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறது. சத்தியுகத்தில் கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்கும், அவருடைய கர்மேந்திரங்கள் எப்படி இருக்கும், குளிர்ச்சியானதாக இருக்கும். அதனால தான் அதற்கு பெயர் வைத்து விட்டனர். இப்போது அவர் தொடர்பு எப்படி இருக்கும், அவர் இருப்பதோ சத்தியுகத்தில் அவரது அங்கத்தையும் இவ்வாறு குளிர்ச்சியாக ஆக்கியது யார், கிருஷ்ணரை உருவாக்கியது யார், அவருடைய அங்கத்தை குளிர்ச்சியாக்குனது யார், இதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். யாரையெல்லாம் செஞ்சது யார், சோபாவா தான் இந்த ஞானத்தை கொடுத்து அவருடைய அங்கத்தை குளிர்ச்சியாக்கியிருக்கிறார். ஆக இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அந்த அளவிற்கு தாரணை செய்ய வேண்டும். சண்டை சச்சரவுகள் முற்றிலும் இருக்கக்கூடாது. உண்மையே பேச வேண்டும். பொய் பேசினால் அழிந்து விடுவீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றனர். நல்ல நல்ல சித்திரங்களையும் உருவாக்குங்கள். அது அனைவரிடத்திலும் செல்ல வேண்டும். நல்ல பொருட்களை பார்க்கின்ற பொழுது சென்று பார்க்க வேண்டும் என்று கூறுவர். புரிய வைப்பவர்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு சமம் ஆக்குவதற்கான நல்ல ஆசிரியர்களும் தேவை. யார் தனக்கு சமம் மேனேஜராக ஆக்குகின்றார்களோ அவர்களை தான் நல்ல ஒரு ஆசிரியர் என்று கூறலாம். அவர்கள் பதவியும் உயர்வாக அடைவார்கள். குழந்தைகள் புத்தியுடையவர்களாக சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. குழந்தை புத்தியுடையவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறார் பாபா. சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது, இல்லையெனில் வெளியேற்றி விடுவார்கள். இராவண சம்பிரதாயம் அல்லவா, பின்னாட்களில் சென்டர் பாதுகாக்கும் அளவிற்கு பிராமணிகளை தயார் செய்ய வேண்டும். இனிமேலும் அதாவது ஆசிரியர்களை தயார் செய்ய வேண்டும். இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம், தந்தையிடம் தனது படிப்பின் புத்திசாலித்தனத்தை திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் ஈடுபட வேண்டும். முதலில் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை செய்ய வேண்டும். இனிமையான பால் பாயசம் போன்று இருக்க வேண்டும். ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தை கருணை காண்பிப்பது கிடையாது. தந்தை நினைவின் மூலம் விகர்மங்கள் அழிக்க வேண்டும். நிந்தனை ஏற்படுத்தும் எந்த காரியமும் செய்யக்கூடாது. வரதானம் தனது சக்திசாலியான நிலையின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகிய பாபா என்ன சொல்கிறாரு, நாம் வந்து சக்திசாலி ஆகி அனைவருடைய சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுக. பின்னாட்களில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிதும்
சிறிது அடைந்ததும் திருப்தி அடைந்து விடுவார்கள். பின்னாடி வரக்கூடிய ஆத்மாக்கள் கொஞ்சம் கிடச்சா கூட திருப்தி அடைந்து விடுவார்கள். ஏனெனில் அவர்களது பாகம் துளியளவே அடைவதாகும். எனவே அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களது பாவனைக்கான பலன் கிடைக்க வேண்டும். அப்படி கொஞ்சளவு இந்த பாகம் நடிக்கிறவங்களுக்கு நம்ம பாவனை வந்து கொடுக்க வேண்டும். அந்த அளவு நம்ம சக்திசாலியாக இருக்கணும். அவங்க கொஞ்சம் கிடைச்சாலே திருப்தி ஆகிடுவாங்க. யாரும் வஞ்சிக்கப்பட விடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆகையால் இப்போதிலிருந்து தனக்குள் சர்வசக்திகளை சேமிங்கள். நீங்கள் தங்களது முழு சக்திசாலியான நிலை மகாதானி நிலையை நிலைத்திருக்கும் போது தான் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தனது சகயோகத்தின் மூலம் மகாதானி ஆகி கொடுக்கும். தனது கடமையின் ஆதாரத்தில் சுபபாவனை என்று சுவிட்ச் ஆன் செய்ததும் பார்வையின் மூலம் அனைத்தையும் கொடுத்து விடுவீர்கள். மகாதானியாக இருந்தால் தான் நம்ம வந்து தனது கடமையின் ஆதாரத்தில் நம்முடைய சுபபாவனை என்று சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நம்ம பார்வையின் மூலம் அவங்களுக்கு அனைத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு பாபா. மகாதானியாக இருக்கணும், சக்திசாலியாகி மகாதானியாகி மகாதானி ஆகணும் அப்படின்னா சுபபாவனை என்ற சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ண உடனே நம்ம பார்வை மூலம் அவங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விட வேண்டும். அந்த மாதிரி நம்ம சக்திசாலியாக வேண்டும். ஸ்லோகன்: சதா ஈஸ்வரிய மரியாதைகள் படி நடந்து கொண்டே இருந்தால் மரியாதை புருஷோத்தமம் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. பாபா என்ன சொல்கிறார்னா, இன்றைக்கி வரதானத்தில் ரொம்ப சூப்பராக சொல்கிறார். ஸ்லோகம் வரதானம் ரொம்ப நல்லா இருந்தது. சதா கடவுளின் கோட்பாடுகளை தொடர்ந்து பின்பற்றினால் நீங்கள் அதிமேலான மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற மேன்மையான ஒருவர் ஆகிவிடுவீர்கள். நம்ம ஈஸ்வரி வழிபடி நடந்தனா அதிமேலான மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற மேன்மையான ஆத்மாவாகிடுவோம். அதேமாதிரி வரதானம் உங்கள் சக்திமிக்க ஸ்திதியினால் அனைவரதும் தூய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மகாதானியை ஆகுவீர்களாக. இறுதியில் வருகின்ற ஆத்மாக்கள் சிறிதளவு பெற்றாலே சந்தோஷம் அடைவார்கள். ஏனெனில் சிறிதளவை பெறுகின்ற பாகத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆத்மாக்களின் பக்திக்கான பலனை அவர்களை பெற செய்யுங்கள். பக்திக்கான பலன் நம்ம கொடுக்கணும். எவருமே தவற விடப்படக்கூடாது. அதற்கு இப்பொழுது நீங்கள் சகல சக்திகளாலும் உங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். மகாதானி என்ற உங்களுடைய முழுமையானதும் சக்தி நிறந்ததுமான சிந்தையில் ஸ்திரமாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் மகாதானம் என்ற உங்களுடைய பணியினால் உங்களது நல்லாசை என்ற ஆசையை நீங்கள் தொடங்கிய உடனே ஒரு காணும் பார்வையிலேயே உங்களால் அவர்களை அப்பால் அழைத்துச் செல்ல முடியும். ஓம் சாந்தி.